Welcome to Cute Mom's Recipes. Assalamu alaikum friends. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வர யூனிக்கான ரெசிபிஸ் எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட லிங்க் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் ரெண்டு முட்டையில் கொஞ்சம் பெப்பரும் உப்பும் சேர்த்து இதில் ஊற்றி நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். முட்டை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் நான் கொஞ்சம் மறுபடியும் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம சிக்கனை சேர்த்து வதக்கிக்கலாம். 100 கிராம் சிக்கனை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் காரத்துக்கு நான் ஒரு டீஸ்பூன் அளவு வெள்ளை மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். அதுக்கடுத்தது நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் பொடியாக கட் பண்ண இஞ்சி பூண்டு ரெண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது ரெண்டும் நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா இதில் க்ரீன் ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதாவது வெங்காயத்தாளோட பச்சை பகுதி இருக்கும்ல, அது சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கொடமிளகாய் சிகப்பு கலரில் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த கொடமிளகாய் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். அடுத்தது நான் ஒரு கப்பு பாஸ்மதி அரிசியை உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு லைட் கலரில் சோயா சாஸ் கிடச்சா அதை சேர்த்துக்கோங்க. டார்க்காக சேர்த்தா கலர் வந்து ரைஸ் வந்து வெள்ளையாக இருக்காது, கொஞ்சம் டார்க்காக மாறிடும். உங்களுக்கு வெள்ளையாக வேணும் அப்படின்னா நீங்கள் லைட் கலரை ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஃப்ரை பண்ண முட்டையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதோட பொரித்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன பைனாப்பிளை செம்பழமாக எடுத்திருக்கேன். ரொம்ப கனிஞ்ச பழமாக எடுத்துக்க வேண்டாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் பாதி போதும். இப்போ மீதி இருக்கிற க்ரீன் ஆனியனையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவு வெள்ளை மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம குரான் வசனம் என்னென்னு பார்த்துடலாம். அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான், தீமைகளை செய்துவிட்டு மரணம் நெருங்கும் வேளையில் இப்போது நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறுபவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. இது குரானில் 4வது அத்தியாயத்தில் 18வது வசனமாக இருக்குது. இன்ஷால்லா செக் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு பைனாப்பிள் ஃப்ளேவரில் சூப்பரான ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.